சிவாய நமஹ. டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். இந்த பதிவிட 2024 ஆண்டு வரக்கூடிய புது ஆண்டு 12 ராசிகளுக்கும் எப்படியான பலன்களை தருகின்றது என்பதை மிக தெளிவாக பார்ப்போம். இந்த 2024 என்பது கடகராசிக்கு பல ஏறுமுகமான சூழ்நிலைகளை தரக்கூடியது, புதிய மாற்றங்களை வழங்கக்கூடியது. இந்த மாதம், இந்த வருடம், 2024 வருடம் முழுவதுமாகவே கேது பகவான் அப்படிங்கிறவர் 3 பாவத்தில் இருக்கின்றார். ராகு பகவான் 9 பாவத்தில் இருக்கின்றார். அதனால் தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. பல அபரிமிதமான பல நன்மைகளையும் மட்டுமல்லாமல் வெளிநாடு, வெளியூர், வெளிநாட்டு பயணத்தினாலே பல நன்மைகள், வியாபார விஸ்தீர்ணம் அப்படின்னு பல நன்மைகள் வழங்குகிறது. 10 பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரும் வந்து பார்த்தோன்னா மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய 11 பாவம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். பார்வையாக உங்களுடைய 7 பாவத்தை பார்க்கின்றார். உங்களுடைய 5 பார்க்கின்றார். 3 பாவத்தை பார்க்கின்றார். திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும்படியான பல நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே அமைப்பு ஏற்படுது. அது மட்டுமல்ல, மனோ விருப்பப்படி இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கூட 7 பார்வையாக 5 பார்வத்தை பார்க்கின்றபடியினாலே மன விருப்பப்படியான ஒரு திருமண வாழ்க்கை கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது. அதே மாதிரி கடகராசியில் பிறந்து ஒரு திருமணம் மறுமணமாக ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கும் அது வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே தான் சனி பகவான் முழுவதுமாகவே இருக்கின்றார். அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதி வருகிறது. ஜூன் மாதம் 19 தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 4 தேதி வரை சற்றேற குறைய வந்து ஒரு 5 அவர் வக்ரத்திலே போகின்றார். இந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஒரு தடையாக இருக்கக்கூடிய பல நன்மைகளும் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே படபடப்படம் நன்மைகள், அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய 2 பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்தில் 6 பாவத்தில் இருக்கிறார். அதே மாதிரி இந்த வருடம் முழுவதுமாக அவர் நல்ல ஒரு சுழற்சி, அவர் சுற்றி வந்தால் தான் ஒரு வருஷம் நல்ல சுழற்சி அவருடைய காலம் இருக்கின்றது. அதில் குறிப்பாக அவர் வந்து 2 அதிபதி 11 பாவத்திலே செல்லக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு நல்ல யோக பலன். மே மாதம் 14 தேதிக்கு மேலே ஒரு நல்ல யோக பலன். அவர் வந்து 11 பாவத்திலே செல்லுகின்றார். அந்த சமயத்திலே உங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, அரசாங்க வேலை வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் சரி, நல்ல ஒரு பதவி உயர்வு, பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது. ஏன்னா சூரிய பகவான் 2 அதிபதி, அவர் 11 போகிறதுனால அரசாங்க வேலை வேண்டும்ங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த பல நன்மைகள் கிடைப்பதற்கும், அதே மாதிரி அரசாங்கத்திலே ஒரு பத்திரப்பதிவோ இல்லது ஒரு பட்டா கிடைக்க வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்களுக்கும் அவைகள் நல்லபடியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அதே மாதிரி தங்களுடைய 6 பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முன்பே சொன்ன, அவர் வந்து 11 பாவத்தில் செல்லுகிறார். அந்த அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்குகிறது. இன்னொரு சிறப்பு என்றால், 12 பாவம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதியாக இருப்பவர் புத பகவான். அந்த புத பகவான் 6 செல்லக்கூடிய அமைப்பு, அஷ்டமஸ்தானத்தில் செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அந்தந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி மாதம் 8 தேதிக்கு மேல் அவர் வந்து 6 பாவத்தில் இருக்கிறார். ஜனவரி 27 வரை இந்த 20 உங்களுக்கு அற்புதமான பல நன்மைகளை கிடைக்கின்றது. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 13 தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் அந்த 16 தேதி வரை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவர் வந்து மகர ராசியிலே புத பகவான் செல்லுகின்றார். அந்த சமயம் அப்படிங்கிறதும் கும்பராசியிலே செல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார்.
பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் வக்ர காலம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பன்னெண்டாம் அதிபதி வக்ரம் அடையக்கூடிய காலம், தடங்கி இருக்கக்கூடிய நன்மைகள், உங்களுடைய எதிரிகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் நிவர்த்தி அடைவதற்கும், உடல் ஆரோக்கியம் செழுமையாக இருப்பதற்கும் நல்ல வாய்ப்புகளை தரும் அந்த சமயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 16 வரை, மார்ச் மாதம் 26 ஏப்ரல் 16 வரை புத பகவான் அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியிலிருந்து 9 பாவத்தில் வக்ரம் அடைந்து மறைகிறார். அந்த சமயம் முன்னோர்களுடைய சொத்துக்கள் சேருவதற்கும், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சீராக வந்து சேருவதற்கும் பல நன்மைகள். அதே மாதிரி பார்த்தோம்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே புதன் வக்ரம் அடைந்து நிவர்த்தி அடைகிறார். அது எப்போ ஆரம்பிக்கிறதுனா, ஜூலை மாதம் 20 தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 28 தேதி வரைக்கும் இது நடக்குது. இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு விரக்திங்கிறது மறைந்து ஆரோக்கியமாக உணரவிருக்கின்றீர்கள், நல்ல வளர்ச்சியாக உணரவிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படவிருக்கின்றீர்கள். அதே மாதிரி அதே புத பகவான் பார்த்தோம்னா, நவம்பர் மாதம் 13 தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4 தேதி வரை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து சரியாக 5 பாவத்திலே வக்ரம் அடைந்து நிவர்த்தி அடைகிறார். இந்த சமயத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். அதனால் இந்த வருடத்திலே புத பகவானனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும், அவருடைய பெயர்ச்சிங்கிறதும் உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமாக ஏற்படுகின்றது. அதே மாதிரி முன்பே சொல்கிறது மாதிரி, 11 அதிபதியாக இருப்பவர் உங்களுக்கு ரொம்ப முக்கிய ஸ்தானம், லாபஸ்தானாதிபதி. அவர் இந்த வருடம் முழுவதுமே பார்த்தோம்னா, ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படிங்கிறதே கிடையாது. அதாவது வக்ர காலமே இல்லை அவருக்கு, வக்ரமே கிடையாது. சனி சுக்கர பகவான் முழுவதுமாக நேர்மே வந்துட்டு போயிடுறார். அதனால் 11 அதிபதியாக இருப்பவர் வக்ரமே அடையாததுனாலே சீரான வளர்ச்சிகள், லாபஸ்தானம் இல்லையா, அவர் சீரான வளர்ச்சிகளை உங்களுக்கு உறுதி செய்கிறார் சுக்கர பகவான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு 360 டிகிரிங்கிறது ஒரு சுத்து, அந்த ஒரு சுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு ஒரு 90 டிகிரிக்கு மேலே போகிறார். கிட்டத்தட்ட 450 டிகிரி அவர் சுக்கர பகவான் இந்த 2024 சுத்துகிறார். அதனால் கடகராசிக்கு என்னங்க நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான நன்மைகள், பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தருகின்றது. அப்புறம் வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களாக சமூகத்திலே ஏற்படாமல் இருக்கக்கூடிய புதிய கௌரவங்கள் கூட ஏற்படுகின்றது இந்த 2024. அதே மாதிரி அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகளை சுக்கர பகவானுடைய சுழற்சி ஏற்படுத்தி தருகிறது. அப்புறம் வந்து ஜனங்கள் அதிகமாக சங்காமிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 11 பாவம், திருமண மண்டபம், ஒரு வந்து ஒரு ஷாப்பிங் மால், ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துபவர்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறவங்க, அதே மாதிரி பல அன்பர்கள் சங்காமிக்கக்கூடிய இடத்துல தொழில் செய்பவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 11 பாவம் ரொம்ப 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 முக்கியம். அப்படியான தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அப்படியான அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024 குறிப்பாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அன்னையை வழிபாடு செய்யுங்கள். என்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், பௌர்ணமி தினத்தில் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். அம்பிகைக்கு சகஸ்ரநாமம்னு பேர். அம்மனுக்கு எது ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா, அம்மனினுடைய பெயரை சொல்லுவது அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய அம்மாவை அம்மானு கூப்பிட்டால் அந்த அம்மாவுக்கு மனதிலே சந்தோஷம் பிறக்குன்றதோ, ஒரு குழந்தை சின்ன வயசில் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை கேட்டாலே அம்மாவுக்கு சந்தோஷம், அம்மானு என்ன குழந்தை கூப்பிடுதுன்னு. அது மாதிரி நம்ம இந்த உலகத்திற்கெல்லாம் அன்னையாக இருக்கக்கூடிய, லோக மாதாவாக இருக்கக்கூடிய பராசக்தி அன்னையை பெயரை கூப்பிடுவது அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாம பாராயண பிரியதான பேர் அம்பாளுக்கு. அம்மனினுடைய திருநாமத்தை, திருப்பெயர்களை நிறையா உச்சாரணம் பண்ணுங்கள். அம்மனுக்கு வந்து 1000 பெயர்களை சொல்லுவது சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீமாத்ரே நமஹ, ஸ்ரீ மகாராஜ்யே நமஹ, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியே நமஹ, சிதக்னி குண்ட சம்பூதாயே நமஹ அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இந்த நாமாவளியை நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம். இதை பாராயணம் பண்ண தெரியாதே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்கிறார். அப்படியான அந்த அபிராமி அந்தாதி பாடலை பாராயணம் செய்யுங்கள்.
இந்த 2024 வருடம் பல நன்மைகளை உங்களுக்கு வழங்கும். சிவாய நமஹ.